நண்பர்களே, எஸ்பா சமையலுக்கு உங்களை மிக அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முருங்கைக்கீரை சாம்பார். வாங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3/4 கப் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பல்லு பூண்டு. இந்த கட் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் இந்த மண் சட்டியில் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. மண் சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுக்கும்போது இந்த முருங்கைக்கீரை சாம்பார் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதனால தான் நான் பருப்பு வந்து மண் சட்டியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை தண்ணியை வடிகட்டிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்திருக்கேன். வடிகட்டிய தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு 5 நிமிஷம் கொதிக்கி விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து 1 கொதி வர அளவுக்கு வேக விடலாம். நல்லா 1 கொதி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 தாளிப்பு கொடுத்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 பெரிய பூண்டு கட் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு இடித்து எடுத்திருக்கேன். இந்த பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. தாளிச்சு எடுத்ததை இந்த சாம்பாரில் சேர்த்து கலந்துக்கலாம். சூப்பர் சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.